எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் ஒரு ஈஸியாக டேஸ்டியான சேமியா பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த பால் பாயசம் பண்ணுறதுக்கு நான் முதல்ல கொஞ்சம் சேமியா, நமக்கு எவ்வளோ பாயசம் நம்ம பண்ணுறோம் அது பாருங்க. நான் ஒரு இதுக்கு வந்து அரை பவுல் வந்து சேமியா எடுத்திருக்கேன், பாம்பினோ சேமியா. இதை நம்ம லைட்டாக வறுக்கணும். வீட்டில் கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டு ஈஸியாக பண்ணலாம். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த பாயசத்தை பண்ணி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் என்னோடய வீடியோ. ஆனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பாயசம் நல்ல ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் இது நம்ம வறுக்கணும். கொஞ்சம் ஒரு துளியோண்டு நெய் போடலாம். இது கொஞ்சமாக நெய் போடலாம். நான் இது ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1.5 லிட்டர் பாலில் பண்ண போகிறேன் பாயசம். அதனால் சேமியா வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த சேமியா வந்து நல்லா இந்த பேன் ஹீட் ஆனதும் போட்டுட்டு ஸ்லோவில் வச்சுங்க. ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி இது பாருங்கள், ஒரு லைட்டு ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலரிட்டே இருக்கணும், கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் போகிறோம். இந்த கலர் இதுதான் கரெக்டான பக்குவம் இதோட. இப்போ நம்ம இறக்கிடலாம் இது. இப்போ பாருங்கள், இந்த பாயசம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 1.5 லிட்டர் பசும் பால் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பாக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பசும் பாலில் பண்ணிங்கன்னா. நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த பால் வச்சு 10 நிமிஷம் ஆகுது கரெக்டாக. நான் தண்ணியே ஊற்றலை, பசும்பால் வந்து அப்படியே விட்டுருக்கேன். நல்லா கொதித்து அப்படியே கிளறிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து சேமியா போடலாம். இந்த வறுத்து வச்சு சேமியா இருக்கு இல்லையா, அது வந்து நான் லைட்டாக கொஞ்சம் 2-3 வாட்டி கழுகியிருக்கேன். கழுகாமல் அப்படியும் போடலாம். வறுத்த சேமியா கொஞ்சம் சூடோடு போட்டிங்கன்னா பால் வந்து திரிஞ்சிடும், அதனால தான் கழுவுனேன். எப்போவுமே சேமியா வறுத்திங்கன்னா ஒரு 2-3 வாட்டி கழுகிட்டு போட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும் பாயசம். பாருங்க, இவ்வளோ பாலுக்கு வந்து இந்த ஒரு பிடி, அதாவது ஒரு 50 கிராம் சேமியா தான் போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா கட்டி கட்டும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்களா, இந்த கரண்டியில் ஒட்டிட்டு ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா ஒரு 4, 5, 6 வாட்டி நல்லா கழுகி 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 அந்த மாவெல்லாம் எடுத்து க்ளீனாக வச்சுருக்கேன். அந்த மாவெல்லாம் போயிடுச்சு பாருங்கள், போய் ஜவ்வரிசி நல்லா ஃபைன் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த மாவு தன்மை இல்லாமல் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் தான். இப்போ அதுவும் இதோட போட்டுருங்க. நல்லா இந்த பாலிலே இருந்து நல்லா வேகணும். இந்த மாதிரி கட்டை கட்டாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிடலாம், லைட்டாக கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி வச்சுடு. இப்போ பாருங்கள், இந்த சேமியாவும் இந்த ஜவ்வரிசியும் போட்டு கரெக்டாக 5 நிமிஷம் ஆகுது. ரெண்டும் வெந்திருச்சு பாருங்கள், நல்லா வெந்திருச்சு. நல்லா இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக. இப்போ நம்ம இதில் வந்து சுகர் போடலாம். பாருங்கள், இதுக்கு ஒரு பவுலு சுகர் எடுத்துருக்கேன். சுகர் ஸ்வீட்டெல்லாம் நம்ம தேவைக்கு கொஞ்சம், இப்போ சில பேர் ஜாஸ்தி போட்டால் பிடிக்கும், ஒருத்தருக்கு சில பேருக்கு வந்து கம்மியாக பிடிக்கும். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு பவுல் போட்டிருக்கேன். இந்த சேமியாவும் இந்த ஜவ்வரிசியும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சுகர் போடணும். சுகர் முதல்ல போட்டிங்கன்னா சேமியா வேகாது. இப்போ இந்த சுகர், சேமியா, இந்த ஜவ்வரிசி மறுபடியும் நல்லா கொதித்து சுண்டி வரணும். இது தண்ணி ஒரு துளி கூட ஊற்றக்கூடாது. இப்போ மறுபடியும் நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கிட்ட இருந்து ஏடு கட்டாமல் அப்படியே நம்ம மறுபடியும் கிளறிட்டே இருக்கணும், லைட்டாக கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா ஏடு கட்டிடும். இப்போ மறுபடியும் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ சுகர் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆறுது. நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கிளறிட்டே இருக்கணும், ஆனால் சீக்கிரம் ஆகிடும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இப்போ ஒரு கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்க, நம்ம சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கிட்ட நிற்கணும். இப்போ ஸ்லோவில் வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும், நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் விட்டு கிளறி இந்த மாதிரி கிளறிட்டு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு பிஞ்சு குங்குமப்பூ, கலருக்காக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும். ஒரே ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன். அந்த எல்லோயிஷ் கலர் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் சுண்டணும். சப்போஸ் நீங்கள் இந்த சேமியா வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரொம்ப திக்காயிடுச்சுன்னு வச்சுங்க, இன்னும் கவலைப்பட வேண்டாம். நல்லா கொதிக்கிற பால் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஆனால் சேமியா மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக போடுங்க. நம்ம ஜவ்வரிசியும் போடுறோம் இல்லையா, அதனால் திக்னஸ் கொடுக்கும். பாருங்கள், இந்த குங்குமப்பூ போட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கலரிட்டே இருக்கேன் நான். இந்த கலர் பாருங்கள், இந்த எல்லோயிஷ் கலர். பாயாசமும் நல்லா குறுகிடுச்சு, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம தண்ணியே ஊற்றலை, இந்த பாலிலே பண்ணுறோம், அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரெக்டாக இருக்கு, இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம இது ஆஃப் பண்ணிடலாம், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் தாளித்து கொட்டலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த முந்திரி, திராட்சை எல்லாம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நான். நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, ஸ்லோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் பாதாம் கூட நம்ம நல்லா பொடியாக சீகி சீவி அதில் போடலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் முந்திரி, திராட்சை நெய்யில் வந்து வறுத்து மேலே கொட்டியிருக்கேன்.
இப்போ இதில் வந்து வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. பாருங்கள் டேஸ்டியான பால் பாயசம், சேமியா பால் பாயசம் ரெடி. நீங்களும் இதே மெத்தேடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.